தேவன்குடி ஊராட்சியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஹுசைனிடம் கேட்கலாம். காதர் ஹுசைன், தேவன்குடி ஊராட்சியில் இருக்கும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது, அங்கிருக்கும் மக்களின் நிலை என்ன? அவர்கள் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? அதாவது திலகவதி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் வந்து தொடர்ந்து 1ஆம் தேதி முதல் மழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சுமார் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகியுள்ளது. சராசரியாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 25 ஏக்கர் அளவிற்கு நெற்பயிர்கள், அதே போல கடலை, சோளம் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டத்தின் வடிகால் பகுதியாக இருக்கக்கூடிய தேவன்குடி ஊராட்சியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் தண்ணி வரதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒருத்தர்கிட்ட கேட்போம். சார், இங்கே வரல தண்ணி வரதுக்கு காரணம் என்ன? எதனால் தண்ணி இருக்குது? இங்கே மக்கள்லாம் எங்கே இருக்காங்க? சார், இங்கே தான் சார் எல்லாம் குடியிருக்காங்க. இங்கே வந்து திருக்காட்டுப்பள்ளிலேருந்து வடிகாலாக இருந்ததில் பக்கம் மணியாருங்கிறதுல வந்துட்டுருக்கு சார். இது ஃபுல்லாக வந்து கொள்ளாடத்தில் போய் ட்ரைனேஜ் ஆகும் சார். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே ட்ரைனேஜ் இருக்க தூர் வரவே இல்லை சரியாக இப்படி. அதனால் இங்கே வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இந்த வீட்டு பகுதியெல்லாம் நல்லா சூழ்ந்து உள்ளது சார். இது பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ஒளிப்பதிவு டேவிட் காமிச்சிட்ருக்காரு. இப்போ அவர் ஒருத்தர் நிற்கிறது வந்து ஒரு சாலை, 10 அடி சாலை. இந்த சாலையின் இருபுறங்களுமே வந்து வீடுகள் உள்ளன. வீடுகள் உள்ள சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர் இங்கே நின்றுட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு எப்படி செல்வது என்று வழியே இல்லாத நிலை இருக்கிறது என்றது. அதுக்கு பிறகு வந்து கொள்ளிடம் ஆற்றுக்கரை. கொள்ளிடம் ஆற்றுக்கரையில் மண்ணியாறு வடிகால் பகுதியில் பாசன வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக இங்கே வந்து தண்ணீர் என்பது 30க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ளது. இங்கே பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் எந்த வீட்டிலமா இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். உள்ளாரெலாம் தண்ணி இருக்குங்க. ஜாமான் தட்டு ஒன்றுமே எடுக்கல. நாங்கள் கட்டின துணியோடு தான் இருக்கோம். அதிகாரெலாம் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க, ஒன்றுமே செய்யலை. எங்கள் ஊர் தான் தலைவர் தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஸ்கூலில் தங்கியிருக்கோம். உள்ளாரெலாம் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கல. நாங்கள் கட்டின துணியோடு தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ நேராக இப்போ பார்த்தீங்கன்னா தேவன்குடி ஊராட்சியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து மழை நீரால் சூழ்ந்துள்ளது. சூழ்ந்துள்ள அனைவரும் அதிகாரிகளால் அப்புறப்படுத்தப்பட்டு தேவன்குடியில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு உணவும் அங்கேயே வழங்கப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதிலும் மழை நின்று 4 நாட்களுக்கு மேலாகியும் இந்த பகுதியில் வந்து மண்ணியாற்று நீர் வடியாததால் இங்கிருந்து இந்த நீரை எப்படி அப்புறப்படுத்துவது என்று தெரியாமல் இங்கே உள்ள மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். நாம் ஆற்று நீர் குறைந்தால் மட்டுமே இந்த நீரை ஆற்றில் வடிய வைத்து அவர்களது இல்லத்திற்கு வர முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இங்கே ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த தண்ணியெல்லாம் வடியாததுக்கு காரணம் என்ன? முறையாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு? இப்போ இந்த வீடு எல்லாம் கட்டியிருக்கிறது வந்து மண்ணியாற்று ஓரமாக கட்டிருக்காங்க. பன்னியாத்து வரமாக கட்டினா கிட்டத்தட்ட திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து 30 கிலோமீட்டர்லேருந்து ட்ரைனேஜ் பூரா இந்த ஒரு ரிவரில் வரும். இது ஒரு 30 அடி அகலம் தான் இருக்குது. இந்த ரிவரில் வந்து எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் வந்தால் இன்றைக்கி மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, 3 நாளைக்கு தொடர் மழை, 4 நாளைக்கு அதிகமாக பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த தண்ணி எல்லாமே ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே வரதுனால வயக்காடு ரொம்பிடுது, இந்த மாதிரி வீடும் ஏறிடுது. கிட்டத்தட்ட இந்த பாருங்கள், இந்த காலனியில் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வீடு கொடுத்துறாங்க, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, மக்கள் அவதிப்படுது. இதை சாப்பாடு போடுறாங்க, அங்கே எல்லாம் நைட்டில் மழையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த மண்ணியாரை வந்து அகலப்படுத்தணும். இந்த ட்ரைனேஜ் என்ன, இந்த கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு புத்தூர்லேயும் பட்டுக்குடியிலும் 2 ட்ரைனேஜ் இருக்குது. அந்த இவ்வளோ மழையும் அந்த தண்ணி வாங்காது, அதனால தான் பேக் வாட்டர் ஏறி போச்சு. இதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணி வாய்க்காலெலாம் வெட்டி தூர்வாரி நல்லபடியாக செய்யணும். அதாவது தற்போது உள்ள சூழ்நிலையில் அதிகாரிகள் இவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கினாலும் அவர்களது சொந்த இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த தண்ணீர் வடிந்தாதால் வர வேண்டும். இந்த தண்ணீரை வடியதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு, குடிசை வீட்டில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு, வீடுகள் கட்டித்தர வேண்டும், முறையாக சாலைகள் மின் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றார்கள். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. காதர் ஹுசைன். ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?